இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து எக்ஸ் என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குண நலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் நாம விவரமாக பார்க்கலாம். எக்ஸ் என்ற எழுத்தின் பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்கள் இவர்களை பிறர் புரிந்து கொள்ள முடியாது. இவர்கள் யாரிடமும் மனம் விட்டு பேச மாட்டார்கள். சொற்களை அளந்து பேசுவார்கள். தைரியம், நிதானம், ஒப்பிட்டு பார்த்தல் போன்ற எதையும் தளராத ஊக்கம் இவைகளை இந்த எழுத்து குறிப்பிடுகிறது. எல்லா இச்சைகளையும் நிறைவேற்றிக் கொள்வார்கள். பிறரை எளிதில் நம்ப மாட்டார்கள். அப்படியே நம்பிவிட்டாலும் அந்த நம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது. சொந்த வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பார்கள். இவர்கள் மிகவும் சொகுசாக வாழ நினைப்பார்கள். இவர்களை மிகவும் எளிதாக வழி நடத்தலாம். இவர்கள் மிகவும் சொகுசாக வாழ விரும்புவதால் இவர்கள் வாழ்வில் மிகவும் ஆடம்பரமாகவும் மிகுந்த சந்தோஷமாகவும் இருப்பார்கள். இயற்கையாகவே எக்ஸ் என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக காணப்படுவார்கள். ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் செயல்பட்டால் இவர்கள் வாழ்வில் எளிதில் வெற்றி பெற முடியும். சில சமயம் அஜாக்கிரதை குணம் இவர்களிடம் அதிகம் காணப்படும். ஒரு செயலை செய்யும் போது இவர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு அந்த செயலை செய்து முடிக்காமல் பின்வாங்கி விடுவார்கள். எக்ஸ் என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் மிகவும் பாசமான நபராகவும் காணப்படுவார்கள். குறிப்பாக தன் தாயிடம் அதிக அன்பை கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு இவர்களின் விருப்பப்படியே சுதந்திரமாக வாழக்கூடியது மிகவும் பிடிக்கும். பிறர் இவர்களின் சுதந்திரமான வாழ்வில் தலையிட்டால் இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் நடைமுறையில் இருக்கும் விதிகளை நன்கு தெரிந்து சுதந்திரமாக வாழ விரும்புவார்கள். இவர்களின் லட்சியமும் தைரியமும் இவர்களை சுதந்திரமானவர்களாக செயல்பட வைக்கிறது. இவர்கள் மிகவும் ஸ்டைலான நபராக இருப்பார்கள். எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் இவர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் மிகப்பெரிய சிக்கல்களையும் தோல்விகளையும் சந்திக்க நேரிடும். நன்றி, வணக்கம்.